ஸ்லிப்பில் நின்று கொண்டிருந்த நான் எந்த ஒரு கேட்சையும் விட்டுவிடாமல் பிடித்துவிட வேண்டும் என்று விரும்பினேன். ஏனென்றால் அது எனது அணியின் வெற்றியை முழுமையாக பாதிக்கும். புகையிலையை புகைப்பது மற்றும் அதை மெல்லுவதன் மூலம் உங்கள் வாழ்வை அழிக்கும் வகையில் நீங்களும் உங்கள் ஆரோக்கியத்தை சிதறடிக்காதீர்கள். துடிப்பாக இருங்கள், புகையிலையிலிருந்து விலகி இருங்கள். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பைக்ல போறானே நினைக்கிறீங்களா? இவர் தான் என் மாப்பிள வெற்றி. இவர் ஒரு சிவில் இன்ஜினியர். இப்ப இவர் ஒரு சைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு நடந்த ஒரு காதல் சம்பவத்தை தான் நாமெல்லாம் இப்ப பார்க்க போறோம். இப்படி ஒரு காதலா அப்படின்னு நம்மளெல்லாம் ஆச்சரியப்பட வைக்க போகுது. இந்த சம்பவத்தை நான் சொல்றதை விட நீங்களே பாருங்க. நேத்து ராத்திரி அம்மா தூக்க மோச்சிடி அம்மா, ஒரு சில முறை வீட்டிலே ஒருசியா தூக்கியா? தூக்க முடியலங்க ஐயா, சல்லியே தூக்கியா? சரிங்க, இதுல ஐயா புரிச்சு முன்னாடி வேலை சேர்க்கப்படாங்கிறது ஒன்னே பெரிய தொல்லையா போச்சு. வாங்க சீக்கிரம் வாங்கம்மா, இன்ஜினியர் வராதுதான். வாங்க என்னப்பா வெற்றி, ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு சார். கஸ்டமரோட பிரஷர் ஜாஸ்தியா இருக்குப்பா, கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க. முடிச்சிடலாம் சார். அப்புறம் இந்த வேலைச்சேர் சைட்ல சிமெண்ட் லோடு வந்திருக்கு, அதை கொஞ்சம் என்னன்னு போய் பாரு. நான் பாத்துறேன் சார். ஓகேப்பா.
மாசம் மாசம் உங்களை எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போடுறதுல என்ன பிரயோஜனம் இல்லை என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். ஆர்ஆர் இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய சீனியர் பிரான்ச் மேனேஜராக இருக்கிறதே வேஸ்ட். நான் டார்கெட் எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த மாசம்? என்னது வனிதா 10, திவ்யா 8, இதென்ன ஸ்ரீபிரியா வந்து 7.5, இப்படி அறகுறையா போயிட்டு இருந்தா எப்படின்னா? என்னமா இது கீதா நில்லுன்னு போட்டிருக்கு? ஏமா கீதா வேலைக்கு சேர்ந்து 2 மாசம் ஆகுது, இது வரைக்கும் ஒரு பாலிசி கூட பிடிக்கலையாவ? நீ எல்லாம் சொல்றது இல்லையா? சொல்லிட்டு தான் சார் இருக்கேன். ஏமா கீதா எந்திரி, வேலைக்கு சேர்ந்து 2 மாசம் ஆச்சுல, என்ன ஒரு பாலிசி கூட பிடிக்கல? இல்ல சார், நானும் ட்ரை பண்ணிட்டு தான் சார் இருக்கேன், யாருமே பாலிசி போட மாட்டேங்கிறாங்க சார். என்ன ட்ரை பண்ற? நான் ஆபீஸ்க்குள்ள வரும்போதும் பாக்குறேன், போகும்போதும் பாக்குறேன், முகத்தை ரொம்ப சீரியஸாவே வச்சிருக்கிறிய. இப்ப கூட பாரு, என்னமா பாம்பு பத்துக்குள்ள கையிட்டா பாம்பு கடிச்ச மாதிரியே என்கிட்ட ரியாக்ட் பண்ற. நீ கொஞ்சம் சிரிச்ச மாதிரி பேசணுமா? பாலிசியா பேசினா தான் பாலிசி கிடைக்கும், ஓகேவா? என்ன நான் சொல்றது கரெக்டா? என்ன கரெக்ட்? அவங்கவுங்க லெவலுக்கு முடிஞ்ச வரைக்கும் பாலிசி போட்டுட்டு தான் சார் இருக்காங்க. சும்மா பாலிசி பாலிசினா நாளைக்கு தெருவாரத்துல உட்காந்து எங்கன்னா சூக்கு தான் சார் பாலிசி போடணும். நீ முதல்ல செஞ்சிருந்த வேலையை பத்தி இந்த ஆபீஸ்ல இப்ப என்ன பேச்சு? ஏயா என்ன மீட்டிங்கா என்னது? இது பாருங்கம்மா, ஒர்க்கை நல்லா ஸ்பீடப் பண்ணுங்க, நல்ல டெவலப்மெண்ட் வேணும் தொழில, புரிஞ்சுதா? சரி சரி, இன்னைக்கு மீட்டிங் ஓவரு, போங்க. டீ பிஸ்கட் எல்லாம் ரெடியா இருக்குது, போய் சாப்பிடுங்க போங்க. இப்பவா சிரிச்சுட்டு போங்களா? ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிங்க. வணக்கம் தலைவரே. உங்களதான் தலைவரே. தம்பி நீங்க நினைக்கிற மாதிரி நான் இந்த ஊர் தலைவர் சொல்லுவீங்க. எல்லாரும் சொன்னாங்க அவருக்கு தன்னடக்கம் ஜாஸ்தி, லேஸ்ல ஒத்துக்க மாட்டாரு. இவ்வளவு பெரிய பில்டிங்க்கு ஓனர் நீங்க. நானா? தம்பி நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பில்டிங்கோட ஓனர் நான் இல்லைன்னு சொல்லுவீங்க. அதையும் சொன்னாங்களே, லேஸ்ல அவர் எதையும் ஒத்துக்க மாட்டாருன்னு தெரியும். இருந்தாலும் உங்ககிட்ட. சரி விடுங்க, நல்லா பேசுறீங்க, பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கீங்க. என்ன சாப்பிடுங்க? வெஜ்ல தஞ்சாவூர் கர்நாடகா இந்த மாதிரி ஸ்பெஷல் மீல்ஸ் இருக்கு, என்ன வேணும்? நீங்க கேட்டதுலயே திருப்தியா சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு சார். உங்க பில்டிங்லயே ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கொடுத்துருவோம், எல்லாருக்கும் வேலை கொடுக்கதானே நான் இருக்கேன். ஏய் விளக்க வேணா. எங்க நீங்க தான் ஓனர், உங்களே ஒருத்தர் கத்துறாரு. அது ஒண்ணும் இல்ல, அவன் எங்கூட படிச்சவன். என்ன எங்க இவ்வளவு கிழவனா இருக்காரு? அது டீ கடையில நியூஸ் பேப்பர் ஒன்னா படிச்சவன்னு சொன்னப்பா. அந்த டப்பு தெரியுமா? என்ன பேசுங்க. வணக்கம் சார், சார் நாங்க ஆர்ஆர் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து பேசுறோம். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எங்க இன்சூரன்ஸ் பத்தி உங்ககிட்ட பேசலாமா சார்? இன்சூரன்ஸா? சொல்லுமா சார். ஒரு மாசத்துக்கு நீங்க 1000 ரூபாய் கட்டினீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 12000 ரூபாய் கட்ட வேண்டி இருக்கும் சார். அதுவே 10 வருஷத்துக்கு 120000 ரூபாய் தான் சார் நீங்க கட்டுவீங்க. ஆனா நாங்க உங்களுக்கு 4 லட்சமா திருப்பி கொடுப்போம் சார். 4 லட்சமா? சப்போஸ் அப்படி உங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் ஆச்சுன்னா நாங்க 8 லட்சமா திருப்பி கொடுப்போம் சார். ரிஸ்க்னா? உங்களுக்கு விபத்து ஏதாவது ஆச்சுன்னா? என்னாச்சு சார்? நம்மா நீ என்ன சவுத்துறியா? சார் சார் சார், அப்படிலாம் உங்களுக்கு ஆகாது சார். ஒருவேளை அப்படி ஆச்சுன்னா உங்க ஃபேமிலிக்கு தானே சார் அது பெனிஃபிட்டா இருக்கும். சரிதாம்மா, நல்லாதான் பேசுறேன். அம்மா காசு வாங்குறதுக்கு நீ தானே ஊட்டாண்டு வருவே? நான் வர மாட்டேன் சார், என் ஆபீஸ்ல இருந்து ஸ்டாஃப் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க சார். ஓ, அப்ப நீ வர மாட்டியா? சரிம்மா, உன் பாலிசியை நான் நல்லா புரிஞ்சுக்கினேன், நீ தான் நம்ம பாலிசிய புரிஞ்சுக்கவே இல்ல. ஒண்ணு பேசுறா ஊட்டாண்டு வந்து நானா சொல்ற? டேய் பாலிசிடா. டேய் முருகே,
கை முருகா அச்சு முருகா அடிச்சு மூஞ்சிலாம் பேத்துறான். கம்பிய முருகடா நீ முருகு நீ முருகு நீ முருகு நீ முருகு நீ முருகு என்ன நீ முருகு நான் முருகுண்ட முருகடா முருகு ஜல்லி போட்டாச்சு. அடுத்த பில்டிங்ல கம்பி கட்டிட்டு இருக்காங்க. இந்த ரூப் வேலை கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. ஏன் முடிக்காம இருக்கீங்க? அதான் சார் எனக்கு தெரியல. வாங்க சார் மேல போய் பார்க்கலாம். அந்த ஜல்லி தள்ளி விட்டு முடிக்கப்பா. அங்க பாரு ஆணி. ஆனா அந்த ஆணி எடு. வணக்கம் சார். வணக்கம் சார். அங்க ரூப் போட்றீங்க. நீங்க ஏன் போடாம இருக்கீங்க? ஏய் கேக்காரே சொல்லுங்கடா. ஆ சார் நான் போடலாம் தான் சார் சொன்னேன். இவனால தான் சார் போடல. சார் என்னால என்ன பிரச்சனை இல்ல சார். இவனால தான் சார் வேலை நடக்கல. நீங்களே கேட்டு பாருங்க. வேலை செய்ய நேரத்தில் இவன் அவுட் சைடு போயிட்டான் சார். நானா உங்களால இன்ஜினியர் டென்ஷன் ஆகுறாரு. ஒழுங்கா வேலை செய்யுங்க இல்லன்னா தொலைச்சிருவேன். ஓகே சார். ஈவினிங் குள்ள வேலைய முடிச்சு ரூப் போட்டுறேன் சார். வரேன். போட்டலாம் சார். உஜ்ஜலாம் சார். உஜ்ஜலாம் சார். ஏய் 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 பலவுல பேசாதீங்க. கும்புடுடா வேலைய பாருங்கடா. ஏய் பார் பார் மனம் வந்த பிறகு முதல் வார்த்தை சொல்வாள் மணின்ற பி உயிதை தாளே. ஏய் என்னடி படிக்காம டிவி பாத்துட்டு இருக்க? போ உள்ள போய் படி. அம்மா பாருமா அக்கா டிவி ஆன் பண்றா. ஏய் போடி. ஏமா ரொம்ப டல்லா இருக்கு. வேலையில சேர்ந்து 2 மாசம் ஆச்சுமா. இது வரைக்கும் ஒரு பாலிசி கூட கிடைக்கல. இப்படியே போனா இந்த வேலையில இருப்பேனா இல்லையான்னு கூட தெரியலம்மா. ரொம்ப கஷ்டமா இருக்குமா. பாலிசி கிடைக்கலன்னு ஏமா வருத்தப்படுற? அடுத்த மாசம் 2 பாலிசியா கிடைக்குமா? முயற்சி பண்ணா முடியாதது என்னமா இருக்கு? சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா சாப்பிடலாம். எழுந்துரு. யார் இது? ஹலோ நான் பெருமாள் தாங்க பேசுறேன். சொல்லுங்க. சென்னைய ஒட்டி 2000 ஏக்கர் சேல்ஸுக்கு வருது. அது பார்ட்டி இருக்கா? பார்ட்டி 2000 ஏக்கர் என்னையா இது? நிறைய தண்ணி இருக்குன்னு அரபிக் கடலவே வித்துருவாங்க போல இருக்கு. இவங்க கிட்ட சுதாரிப்பா தான் இருக்கணும். மாப்பிள பாருங்க மாப்பிள்ள எல்லா பேரும் என்கிட்டே லந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க கேளுங்க, இந்த கொடுமையை கேளுங்க. மாப்பிள்ள தினம் 2 பேர் இப்படி தான் போன போட்டு என் பீஸ்ஃபுல் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மாப்பிள்ள உங்க மாமன் யாரு? யாரு காலமாட்டில் பாலை கறந்து பாலை காப்பி போட்டு குடிச்சிட்டு நீந்த பாலை தயிராக்கி வெண்ணெயாக்கி வியாபாரம் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன். என்னையவே போன போட்டு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நானா பொய்யா சொல்றேன் நம்புங்க. அட அதை விடுங்க மாமா. என்ன விடுங்க மாமா? நீங்க என்னமோ போன நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல மாமா. மதியானம் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுச்சு. பொண்ணா? யாரியா? யாருன்னு தெரியல மாமா. இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து ஃபோன் பண்ணிருந்தா. சரி திட்டேன். மனசு கேட்கல.
அதான் சாரி கேட்கலாம் நம்பர் தேடிட்டு இருக்கேன். ஒரு பறக்கும்படியே பறந்து வந்து அடிச்சாலும் யாரையும் திட்ட மாட்டேன். என்னமா என்கிட்டயா போய் சொல்ற? ஒர்க்ல டென்ஷனா இருந்தேன் மாமா, அதான் திட்டிட்டேன். டென்ஷன் அதுக்கு தனியா தெரு தெருவா கடை திறந்துருக்கு மாமா, வாங்கிட்டு வந்துட்டே இல்ல. வாங்க ஒரு கட்டிங்க போடுங்க, எல்லா டென்ஷனும் கரைஞ்சு போயிடும். எப்படி? சரி விடுங்க, நான் என் வேலையை பாக்குறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. யாரோ ஒருத்தர் லைன்ல வர்றான். ஹலோ, வை எக்ஸ்பிரஸ், 19 பெட்டி, சிங்கிள் ஓனரு, 16 சியா. ஐயோ, நானே கூப்பிடுறேன், வைங்க. கட்டிங்க போட்டாதான் எங்கிட்ட பிசினஸ் கரெக்டா பேச முடியும். சென்னையவே சேல்ஸ்ன்னு போட்டுருவாங்களோ. இந்த வர்றேன், இந்த வர்றேன்டா. என்னடி வரும்போது டென்ஷனா வந்தா இப்ப செம ஹாப்பியா இருக்க? ஆடி போடி, நீ தான் ஆபீஸ்க்கே வரல. அந்த மேனேஜர் என்ன எப்படி டோஸ் விட்டார் தெரியுமா? 2 மாசம் ஆச்சு, நான் இன்னும் ஒரு பாலிசி கூட பிடிக்கலன்ட்டு. அப்படியா? மனசுக்கே ரொம்ப கஷ்டமா போச்சுடி. இந்த பீச் காத்து பட்டா அந்த கஷ்டம் எல்லாம் போயிடும்ல, அதனாலதான் வந்தேன். ஓ, அப்பனா நீ டென்ஷனா இருந்தா இந்த பீச்ல வந்து உன்னை பாக்கலாம். ஏ, அப்படின்னா ஒண்ணும் இல்லடி. என் ஃப்ரெண்டு கிட்ட பாலிசிக்காக பேசினண்டி, அவரும் 2 நாள்ல சொல்றேன்னு சொல்லிருக்காரு. அந்த பாலிசிய உனக்காக நீ ரெஃபர் பண்றேன்டி. அம்மா, நீ ஏன் சும்மா சும்மா லீவ் போட்டுட்டு இருக்க? அம்மாக்கு உடம்பு சரியில்லடி. அப்படியா? இப்போ எப்படி இருக்காங்க? ஆ, நல்லா இருக்காங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம். ஹலோ, யாரு சார்? நான் ஆர்ஆர் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து கீதா பேசுறேன் சார். ம், சொல்லுங்க சார். நைட் ஃபோன் பண்ணிருந்தீங்களா? ஆமாங்க, பண்ணிருந்தேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஒன்னும் இல்லைங்க, கொஞ்சம் ஒர்க் டென்ஷன்ல இருந்தேன், அதான் உங்களை திட்டிட்டேன். மனசு கேட்கல, அதான் சாரி கேட்கலாம்னு கால் பண்ணேன். பரவாயில்ல சார், இட்ஸ் ஓகே சார். ஒரு பாலிசி போடுறீங்களா? ஏற்கனவே என்கிட்ட 2 பாலிசி இருக்குங்க. அதனால என்ன சார், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா கொஞ்சம் ரெஃபர் பண்றீங்களா? ஒரு பாலிசி போட்டா 30% எனக்கு கமிஷன் கிடைக்கும் சார். ஒரு பாலிசி போட நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% ஷேர் கொடுக்கறேன் சார். ம், சரிங்க. தேங்க் யூ சார். சங்கர், இன்சூரன்ஸ் பாலிசி ஏதாவது எடுத்திருக்கீங்க? அதுக்கெல்லாம் எங்க சார் நேரம் இருக்கு? அப்ப ஒரு பாலிசி எடுத்துடலாமா? என்ன சார், நீங்க எப்ப ஏஜென்ட் ஆனீங்க? இல்லப்பா, தெரிஞ்சவங்க கேட்டாங்க, அதான். அப்படின்னா நீங்க சொல்றவங்களுக்காக பாலிசி போட்டுலாம் சார். சரி சங்கர். ஆ, ஓகே சார். ஹலோ கீதா மேடம். ஏன் முன்னாடி நீங்க வேலைக்கு வரல? அதா சித்தாளி சிங்காரியோட சில்மிசம் பண்ணிட்டு பாத்துட்டு கோவிச்சுட்டு அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிட்டா. எந்த புத்துல எந்த பாம்பு யாருக்கு தெரியும்? ஹலோ பெரியவர, இன்ஜினியர் வெற்றி சார் இருக்காரா? அதான் அங்க இருக்காரு, போங்க. ஃபோர் ஃபீட்னா சார். சார் வணக்கம் சார். இன்ஜினியர் வெற்றி சார் ஹலோ, யாருங்க? இன்சூரன்ஸ்ல இருந்து கீதா பேசுறேங்க. ஓ, நீங்களா? என்னங்க புது நம்பரா இருக்கு? இது என்னோட பர்சனல் நம்பருங்க. நீங்க தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன், தெரிஞ்சிருந்தா நானே உங்களுக்கு கால் பண்ணிருப்பேன்.
இல்ல யூஷுவலா நான் 11 மணிக்கு தான் தூங்குவேன். ஓ அப்படியா, சரிங்க சாப்பிட்டீங்களா? ம், சாப்பிட்டேன். நீங்க? ம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னங்க தேங்க்ஸ் மலையா புரிஞ்சிட்டு இருக்கீங்க? அது இல்லங்க, ஒரு பாலிசி கூட பிடிக்க முடியாம வேலையை விட்டுலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க செஞ்ச உதவிய என் லைஃப்ல நான் என்னைக்குமே மறக்க மாட்டேங்க. சரி, உங்க அக்கவுண்ட் நம்பரை கொஞ்சம் சென்ட் பண்றீங்களா? எதுக்குங்க? இல்ல இல்ல, நான் சொன்ன மாதிரியே உங்க ஷேர உங்க அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க. ஹலோ ஹலோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. அங்க உங்க அம்மா இருக்காங்கல்ல? ஆ இருக்காங்க. ஏன்? அவங்களுக்கு பிடிச்சதா வாங்கி கொடுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல? ஏன், நீங்க உங்க அம்மாக்கு வாங்கி கொடுக்கலாம்ல? எனக்கு யாரும் இல்ல. I'm sorry sir. In the time you உங்களை ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ம், பரவாயில்லைங்க. சரிங்க சார், நான் உங்களுக்கு நாளைக்கு ஃபோன் பண்றேன் சார். சரிங்க. ஷோ. மாமா, வாமா. எப்போ வந்தீங்க? காலையிலே வந்துட்டமா. நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன். அடே எங்க அப்பா, பேக் எல்லாம் பலமா இருக்கு. இன்னைக்கு சாலரி டே மாமா, அத எல்லாருக்கும் Dress purchase பண்ண. ஓஹோ, நீங்க வருவீங்கன்னு தெரியாது. இல்லனா உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருப்பேன். எனக்கு எதுக்குமா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அண்ணே, இந்த ஆபீஸ் சாப்பிடுங்க. மாமா, நீங்க காபி சாப்பிட்டுட்டு இருங்க, நான் வந்துறேன். சரிமா சரிமா, ஒரு நிமிஷம் இருங்க, வந்துறேன். அம்மா, மாமா என்ன விஷயமா வந்திருக்காரு? விஜய் வெளிநாட்டுல இருந்து லீவுக்கு வரானா, உன்ன பொண்ணு கிட்ட கல்யாண விஷயமா பேச வந்திருக்காரு. அம்மா, இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்லுமா? கொஞ்ச நாள் போகட்டும்மா. என்னம்மா சொல்றாய் மருமக? இப்பவே வச்சுக்கலான்னு பார்த்தேன், நீ போய் வந்து வச்சுக்க விட மாட்டியா? செண்டு கிண்டு போட்டு வா. காமா காமா காமான் வரட்டும், குழம்பு வச்சிருக்கேன் கோழியா. சார், பூச்சிமான வேலை நடந்துகிட்டு இருக்கு சார். அந்த பில்டிங்ல கட்டுமான வேலை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ரெண்டு மூணு மாசம் எல்லாம் முடிஞ்சிருக்கு சார். ஆமா சார். சார், ஏ என்னாச்சு, ஏமாளுத சார்? அந்த முன்சா மேத்ரி மேல கைய வச்சிட்டேன். அப்படியா? பாப்பை கேப்போம். யோ முனி, வாங்க உனதான் வா. என்ன சார் வாங்கறீங்கல? என்ன
சித்தாள் மேல எதுக்கா கை வச்சா? கொத்தனார் சித்தாள் மேல கை வைக்காம யார் மேல கை வைப்பாங்க சார்? எவ்வளவு திமிரா பேசாம தெரியல சார். என்ன சார் திமிரா பேசுறாங்க? நான் இந்த கம்பெனில 10 வருஷமா குப்பை ஓட்டிட்டு இருக்கேன். சும்மா குரல் குடுக்கிற வேலையெல்லாம் இங்க வேணாம், போய் வேலையை பாப்பீங்களா? சும்மா பஞ்சாயத்து பண்ண வேண்டியா? யோ பொம்பளைனா உனக்கு அவ்வளவு ஏக்கரமா போச்சா? நான் இருக்கும் போதே இவ்வளவு திமிரா பேசுறேனா? இல்லாத போது நான் பண்ணிருப்பேன். நம்ம அண்ணன் எம்எல்ஏ போய் பார்க்கணும் சொல்லிக்கறா, சீக்கிரம் கிளம்பி வாடா. டேய் இருடா, இன்னொரு லைன் வருது. சொல்லு மாமா. சைட்ல இன்ஜினியர் என் கைய உடைச்சிட்டானா? என்ன மாமா சொல்ற? வலிக்குதுடா. எது? சீக்கிரம் எல்லாரும் வாங்கடா. இப்ப வர மாமா. ஹலோ, பிஸியா இருக்கீங்களா? சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சாப்பிட்டீங்களா? ம், நான் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் இப்போ தான் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியே வந்தேன், உங்கள் ஞாபகம் வந்துச்சு, அதான் கால் பண்ணேன். ஆஹா, ஹலோ, நான் உங்களை அப்புறம் கூப்பிட்றேங்க. ஓகே. இங்கே யார்ரா இன்ஜினியர்? எவன்டா மாமன் அடிச்சது? யார்ரா அவன்? நீ யார்ரா? என் மாமன் எவன்டா கை வச்சா? தம்பி 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 ஹலோ. ஹலோ, என்ன பண்றீங்க? ஐயோ, நானே உங்களுக்கு போன் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே பண்ணிட்டீங்க. ஆமா, மத்தியானம் பேசிட்டு இருக்கும் போது ஏன் போனை கட் பண்ணீங்க? அதுவா? சைட்ல ஒரு சின்ன பிரச்சனை. அச்சச்சோ, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. சரி, உங்க இன்சூரன்ஸ் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது ரொம்ப டல்லுங்க.
நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு பாலிசி தான் பிடிச்சிருக்கேன். அப்படிங்களா? சரிங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேப்பேன், அதுக்கு பதில் சொல்றீங்களா? என்ன கேளுங்க. நீங்க எப்படி இருப்பீங்க? நானா? நீங்க ஜோதிகா போல தானே இருப்பீங்க? ஜோதிகாவா? நான் ஜோதிகானா, நீங்க சூர்யாவா? சரிங்க, நீங்க எப்படி தாங்க இருப்பீங்க? ஏங்க, நான் என்ன மாதிரி தாங்க இருப்பேன்? அப்படியா, நீங்க எப்படி இருப்பீங்க நான் சொல்லட்டுமா? சரி சொல்லுங்க பார்க்கலாம். வாட்ஸ்அப்ல உங்க போட்டோ அனுப்புங்க, உடனே சொல்லிடுறேன். போட்டோவா? அனுப்பணுமா? அதெல்லாம் வேண்டாங்க, நாம நேர்லயே மீட் பண்ணலாமே. ஓகே, மீட் பண்ணலாமே. கீதா, போன்ல யாருமா? ஃப்ரெண்டுமா. டைம் ஆயிச்சுல, சீக்கிரம் தூங்குமா. சரிமா. யாருங்க? அம்மாங்க. ஓஹோ, அப்போ எப்பங்க மீட் பண்ணலாம்? நாம இந்த வீக்கெண்ட்ல மீட் பண்ணலாமே. ஓகே, குட் நைட். குட் நைட், டேக் கேர். முட்டி போட்டு ஹலோ அண்ணே, நான் பன்னீர் பேசுறேன். சொல்லு. நம்ம குழா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கண்ணே. எந்த ஸ்டேஷன்? சைன் பண்ணி கொடுங்க. சரிங்க சார், இந்தாங்க. குட் மார்னிங் சார். வணக்கம் சார். யாசி அவங்க சக்தி பில்டர் ஓனர் சார் இவர். என்ன பிரச்சனையா? சைட்ல இன்ஜினியர் அடிச்சிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு சார். உட்காருங்க. யார் இன்ஜினியர்? இவர் தான் சார். உங்களே அடிச்சிட்டாங்க? ஆமா சார். யார் அடிச்சது? டேய், இவனுங்க தான் சார். டேய், உன் பேர் என்னடா? குணா சார். எந்த ஏரியா? லோக்கல் தான் சார். லோக்கல் சார் 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 சார், நம்ம பசங்க சார். வாயா, உனக்கு வேற வேலையே கிடையாது. என்ன குமார், உன் பசங்க அடங்க மாட்டானுங்க போல இருக்கு. சைட்டுக்கு போய் இன்ஜினியர் அடிச்சிருக்கானுங்க. டேய், ஏன்டா சைட்டுக்கு போனீங்க? அண்ணா, நம்ம மாமா கையா ஒஸ்டானா இந்த இன்ஜினியர்? என்ன தம்பி, நல்லது சார் பாத்து குமார், இதுதான் கடைசி. இதுக்கு மேல அந்த மாதிரி பிரச்சனை வந்தது தொட்டி காமிச்சிருவேன். சரிங்க சார். டேய், கை நீளமா இருக்குன்னு யாரு மேல வேணாலும் கை நீட்டிடுவியா? பாத்து, ஒரு நேரத்தை போல ஒரு நேரம் இருக்காது. போடா, என்ன பாக்குற? டேய், போடா, முறைக்கிற. என்ன பேசுறேன்? அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசுங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம? டேய், அவ சைட்ல போய் சண்டை போட்டு உதவ வாங்கிட்டு வந்துட்டு என்ன குறை சொல்றியா? தோபர்னா, அவன செய்ய மாட மாட்டானு. செய்யடா, அவ தனியா போகையில செய்ய. நார்க்கடா நார்க்க, பாரு போடா. இல்ல பாரு, அடையார் சைட்ல சென்ட்ரிங் வொர்க் எல்லாம் முடிஞ்சதா? வெற்றி போயிட்டு இருக்கு சார். கிண்டி சைட்ல ஸ்டீல் மண் எல்லாம் இறங்கிடுச்சா? சென்ட்ரிங் வொர்க் எல்லாம் நேத்தே முடிஞ்சு சார். நாளை காலையில ரூஃப் போட ஆரம்பிச்சிருவாங்க. கிண்டில கம்பி மண் எல்லாம் இறங்கிடுச்சு சார். சரிப்பா. சார் சார், என்னப்பா? நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாமே ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துருமா சார்? ஆல்ரெடி ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் அப்ரூவல் வாங்கும் போதே மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுறது யூஸ்ஃபுல் தானப்பா? அது பில்டிங் வேலை முடிஞ்சுனே முடிஞ்சிடும் சார். நான் சொல்றது லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சார். வெற்றி, அதெல்லாம் போடணும்னா பணம் அதிகம் செலவாகுமே. அது மட்டும் இல்லாம நாம வருஷம் வருஷம் பிரீமியம் கட்ட முடியாதப்பா. சார், நீங்க யார் யாருக்கோ பெரிய பெரிய உதவிலாம் செய்றீங்க. நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு இந்த உதவி செஞ்சீங்கன்னா அது அவங்களுக்கு வாழ்நாளே பெரிய உதவியாக இருக்கும் சார். அது மட்டும் இல்லை, மொதல் வருஷம் ப்ரீமியம் நம்ம கட்டிட்டோம்னா அடுத்த வருஷத்துல அவளே கட்ட சொல்லிடலாம். அப்படின்ற. சரிப்பா,
நீ சொன்னா சரியா தான் இருக்கும். எல்லாருக்கும் பாலிசி போட்டுருவோம். தேங்க்யூ சார். வரேன்ப்பா. ஹலோ கீதா, நான் வெற்றி பேசுறேன். சொல்லுங்க. உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட நாளைக்கு 100 ஃபார்ம் கொடுத்து அனுப்புங்க. 100 ஃபார்மா? என்னங்க விளையாடுறீங்களா? கொடுத்து அனுப்புங்க. கிருஷ்ணமூர்த்தி கூப்பிடுறாங்க. சரிங்களா? சொல்லுமா, என்னமா? அண்ணா, வெற்றி சார் ஆபீஸ்க்கு ஒரு 100 ஃபார்ம் எடுத்துட்டு போங்களே. 100 ஃபார்மா? எதுக்கு? தெரியலண்ணா, அவர் தான் எடுத்துட்டு வர சொன்னாரு. என்ன மேடம், ரெண்டு பாலிசி குடிக்கிறதுக்குள்ளேயே கண்ணு மூழி பிதுங்கி வெளியில வந்துருது. நீங்க என்னடானா 100 ஃபார்ம் எடுத்துட்டு போக சொல்றீங்களா? நானும் கேட்டேனா, அவர் தான் எடுத்துட்டு வர சொன்னாரு. சரி, எனக்கு என்ன, நாளைக்கு எடுத்து போய் பாக்குறேன். இப்ப சார் பாத்துட்டு வந்தேன். 100 பாலிசியா சார் நீங்க பண்ணிருக்கீங்க? ஐயோ ஐயோ, வந்தாரு. வணக்கம். வணக்கம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த அவசர உலகத்துல சுயநலமா வாழ்ற மக்கள் மத்தியில நம்ம தம்பி வெற்றி இன்ஜினியர் உங்க மேல அக்கறை வச்சு தொழிலாளர்களாகிய உங்க எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் பாலிசி போடணும்னு கேட்டாரு. அதுக்காக முதல்ல அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எல்லாரும் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி திட்டத்தின் மூலம் பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் ஃபார்ம் ஃபுல்லா பண்ணிடலாங்களா சார்? சார் ஃபர்ஸ்ட் யார் சார்? முருகேசன். வாங்க, இப்பவே பணம் கொடுத்துருவீங்களா? அவசரப்படாதே, அவசர கொடுங்க. அதுக்குள்ள என்ன பல வருஷம் ஆகும். இப்பதான் ஃபார்ம் ஃபுல்ல பண்றோம். அப்பா பேர் என்ன? ஆறுமுகம். உன் பேரு? முருகேசன். ஃபார்ம் பேர் மயில்சாமி. அதெல்லாம் தேவையில்லை. அட்ரஸ் எல்லாம் அன்னைக்கு கொடுத்த சேம் தரமாங்க. ஃபார்ம் எல்லாருக்கும் இருக்குல்ல? எல்லாருக்குமே இருக்கு சார். எக்ஸ்ட்ரா எடுத்து சொல்லியிருக்கேன். நன்றிங்க. வணக்கம். வள்ளியம்மை வாங்க. வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வாங்க. என்னங்கம்மா உங்க பேருமா? வள்ளியம்மை. போய் உட்காந்து இந்தாப்பா, கொடுத்து எல்லாம் 6 ரூபா வச்சுக்கோ. பிரியா, இந்த ஃபைல்ல இருக்கிற எல்லாத்தையும் செக் பண்ணி இந்த பென்டிரைவ்ல காப்பி பண்ணி கொடு. ஹலோ கீதா, எப்படி இருக்கீங்க? ஹலோ, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? சும்மா விளையாட்டுக்கு சொல்றீங்கன்னு நினைச்சா உண்மையாவே 100 பாலிசி போட்டுட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. நீங்க டெய்லி என் கூட போன்ல பேசினாலே போதும். இல்லைங்க, உங்களை நேர்ல பார்க்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒண்ணு கொடுப்பேங்க. என்ன கொடுக்க போறீங்க? அது நீங்க நேர்ல பார்க்க தானே போறீங்க. என்னன்னு சொல்லுங்க. அது சஸ்பென்ஸ். ஹலோ 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 கீதா. கீதா கீத் மாப்ள 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 மாப் என்ன வர வர உன் போக்கே சரியில்லையே. டிஃபரண்டா இருக்கு. அன்னைக்கு என்னமோ ஒரு சித்தாளுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போற, இன்னைக்கு என்னமோ போன்ல கீதா கீதான்னு புலம்பிக்கிட்டே இருக்கு. என்னாச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்ல மாமா. என்ன ஒண்ணும் இல்ல மாமா? உன் வயசெல்லாம் கடந்து வந்தவன் தான் நான். என்கிட்டயே காது குத்துறியா? என்ன ஏதாவது லவ்வுக்கு பண்ணி தொலைச்சிட்டியா? ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க மாப்பிள. போட்ட போட்டமா குப்புறக்க படுத்தமாட்டிருந்தாத்தான் லைஃப் ஸ்டைல ஸ்டைட்டா இருக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கங்க. மாமா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை? உன்னே குடிக்க வேணாங்கிறேன். நீ என்ன குடி குடிங்கிற? இந்த குடியினால ஒரு நாளைக்கு எத்தனை குடும்பம் அழியுதுன்னு தெரியுமா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஏன் என் குடும்பம் அழிஞ்சது தெரியுமா? தெரியுமா? நான் பிறந்து வளர்ந்தது ஒரு கிராமம். அந்த கிராமத்துல எங்க அப்பா குடிச்சு குடிச்சே எங்க குடும்பத்தையே அழிச்சிட்டாரு. எங்களுக்குன்னு எந்த வசதியுமே இல்லை. அண்ணே வணக்கண்ணே. அம்மா ஒரு கிளாஸ் ஊத்துமா. நீ
ஒரே ஒரு டம்ளர் கூட. காசு நாளைக்கு வாங்கிக்கங்க. ஐயா இந்த வேலையே வேணாம், ஏற்கனவே வாங்கின சருக்கு துட்ட கொடு, அப்புறமா சரக்கு கேளுப்பா. நீ என்ன நீ இப்படி பேசுற? ஒரே ஒரு டம்ளர் தானே கேட்டேன். இந்த பாரு நீ கையெல்லாம் நடுங்குது. சொன்னா கேளுங்க. நீ ஒரே ஒரு டம்ளர் மறுவாதியா? வியாபாரத்துக்கு எடுக்காத, எழுந்து போயிடு. ஏய் காலையிலே அவ்வளவுதான். நீ என்ன நம்ப மாட்டீங்களா? சத்தியமா நாளை கொடுத்துறேன். நீ ஒரே ஒரு டம்ளர் சரக்கு தரேன் போடா. நடுங்குது. ஒரே ஒரு டம்ளர் கொடுங்க. வாங்க நீ குடியா. சாந்திமா, சாந்திமா, மடி பாரு. மாமனுக்கு கையெல்லாம் நடுங்குது. ஒரு 10 ரூபா கூட என்கிட்ட இது காசு ஏதோ குடுத்து வச்ச மாதிரி வந்து கேக்குற. போய் ஏய், உன்னை தொட்டு தாலி கட்ட புருஷன் ஒரு ஆம்பளை காசு கேக்குற, நீ பாட்டுக்கு மூஞ்சி திருப்பிட்டு அந்த பக்கம் போகிட்டிருக்க. அங்க என்னடா அந்த சாராய விக்கிற சரோஜா ஒரு சின்ன பையன் முன்னாடி என்ன ஆம்பளைன்னு கேக்குறான். என்ன நீ நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? 10 ரூபா குடுறீ இல்லன்னா வெட்டி குடுறேன். எங்க போறது காசுக்கு? ஆம்பளைன்னா பேச்சல மட்டும் இருந்தா போதாதியா? குடும்பத்தை நடத்தி காட்டுறதுல இருக்கணும், நடைமுறையில இருக்கணும். அதுதான் இங்க இல்லையே. அந்த பொம்பளை சொன்னது சரிதான். ஏய் என்ன போ. இந்த குடியால நீங்க அனாதையாக்கிட்டு எங்க அப்பா செத்தே போயிட்டாரு. அப்பா என்ன என்னைக்குமே திட்ட மாட்டாங்க பாய.
சார். யாருமா சார்? என்னமா வேணும்? யார் நீங்க சார்? சோப்பு விற்க வந்திருக்கோம். ரெண்டு சோப்பு வாங்கினா ஒரு சோப்பு ஃப்ரீ சார். வாங்கிக்கிறீங்களா சார்? சார் ப்ளீஸ் சார், ரெண்டு சோப்பு வாங்கிக்கோங்க சார், ஒரு சோப்பு ஃப்ரீயா கிடைக்கும். அதெல்லாம் எனக்கு எதுக்குமா? நீ கூவி கூவி வித்தினா ஒரு நாளைக்கு 30 ரூபாய்க்கு விற்பியா? ஆமா சார். 10 மணிக்கு மேல வா, முழுசா முள்ளங்கி பத்த மாதிரி 300 ரூபாய் தரேன். சோப்பு விற்க வந்திருக்கோம் யா, மோனுக்கு விற்க வரல. எனக்கு எல்லாம் தெரியும். நீ ஒரு பெரிய எங்க அம்மா எங்க வேலைக்கு போனாலும் எல்லாரும் எங்க அம்மாவை தப்பான எண்ணத்திலே பார்த்தாங்க. அதை யார்கிட்டயுமே சொல்ல முடியாம அந்த வேதனையையும் என்னையும் நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. எனக்குன்னு யாருமே இல்லாத அனாதை ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு அனாதை ஆசிரமத்தில் தான் படித்தேன். இதுக்கெல்லாம் காரணம் இந்த குடிதான். ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கலாம். இந்த அப்பா சாப்பிடு, நல்லா படிக்கணும். படிப்பியா? தண்ணி குடி, மெதுவா சிஸ்டர், பாத்து. உங்களையும் நான் இழக்க விரும்பல, அதனால தான் உங்களை நான் குடிக்க வேணாம்னு சொல்றேன். என்ன மாப்பிள்ள, உனக்குள்ள இவ்வளவு சோகம் இருக்கா? சாரி மாப்பிள்ள, இத்தனை நாளா மாமன் மச்சானா பழகிட்டு இருக்கான், உன் விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லையா? உன் மனசுக்குள்ள இவ்வளவு பெரிய சோகம் இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியாது மாப்பிள. நீ ஃபீல் பண்ணிட்டே இல்ல, இனிமே இந்த மாமா குடிக்கவே மாட்டேன். சத்தியமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நாளையில இருந்தே குடிக்க மாட்டேன்னு சொல்ற குடியாரே நாள், இன்னையில இருந்தே குடிக்க மாட்டேன்னு சொல்ற குடியாரே நாள், அதான் சத்தியம். பரவாயில்ல மாமா, நீ குடிக்கிறது விட்டாலே போதும். ஓகே மாப்பிள, ஓகே. இன்னொரு விஷயம் மாப்பிள, இப்ப போட்டது தெளிஞ்சிருச்சுன்னா திரும்ப போடுறதுக்கு கொஞ்சம் வாங்கி வச்சிருந்தேன். நான் தான் இப்ப குடிய விட்டுட்டேன்ல, இனிமே இது எதுக்கு? இனி எனக்கு தேவைப்படாது. உடஞ்சிருச்சேன்னு பாக்குறீங்களா? மாமா கிளீன் பண்ணிக்கிறேன். டோன்ட் வரி, பி ஹாப்பி, பி ஹாப்பி, டோன்ட் வரி, பி ஹாப்பி, பி ஹாப்பி. என்னே கங்கிராச்சுலேஷன், மேனேஜர் உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. ஏன் அவரே கேளு. என்னடா எப்பயும் ஈவினிங் தானே மீட்டிங் போடுவாரு, இப்ப என்ன காலையில வர சொல்லிருக்காரு? எக்ஸ்கியூஸ் மீ சார், ஷால் ஐ கம் இன்? மாமா கீதா, கம் கம், வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க வாங்க. கீதா, நான் ரொம்ப நாளா உன்னை என்னமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் எனிஹவ் கங்கிராச்சுலேஷன். என்ன எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? என்னடா மேனேஜர் திடீர்னு கூப்பிட்டு கீதாவை இப்படி பாராட்டுறாரு அப்படின்னு பாக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்ல, கீதா நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலே பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கா. ஒரே நாள்லயே 100 பாலிசியை புடிச்சிருக்கானா பாத்துக்கீங்களா? எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட், நானே பண்ணனது இல்ல, ஐ எம் ஆல்சோ. எவ்வளவு பெரிய சாதனை, எல்லாரும் கை தட்டுங்க, கை தட்டுங்க. குட், நம்ம கைதட்டல் நம்ம வாழ்த்துக்களை விட நம்ம ஹெட் ஆபீஸ் இருந்து கீதாவை பாராட்டி ஒரு கிஃப்ட் ஒன்னு அனுப்பிச்சிருக்காங்க. என்ன கிஃப்ட் தெரியுமா? இந்த பாரு, கோல்டு வாட்ச். ஆமா, கை கொடு. அப்படியே அப்படியே, கீதா கிஃப்ட் வாங்கினதுல உங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமோ அதை விட முக்கியமான ஒரு விஷயத்த நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த நிமிஷத்துல இருந்து நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். ஐயோ பயப்படாதீங்கம்மா, வேற ஒண்ணு இல்ல, என்ன இந்த பிரான்ச்ல இருந்து திருச்சி பிரான்ச்சுக்கு மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். என் வாழ்க்கையில ஒரே ஒரு எதிரிதான் இருக்கிறதா சொன்னாங்க, அவன் இங்கேயே. நீ எதுக்கு தலை குனிக்கிற? நான் தானே குனியும். இந்த ஆபீஸ்க்கு யார் சார் மேனேஜர்? யார் அது கேக்குறதே? வேற யாரு, நம்ம கீதாவே தான். பேலன்ஸ் ஷீட் அட்டாச் பண்ணியாச்சா? ம், பண்ணியாச்சு மேடம். ஓகே, இதை மறக்காம இன்னைக்கு ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுங்க. ஓகே மேடம். அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி இருந்தாருன்னா உள்ள நான் வர சொன்னேன்னு சொல்லுங்க. வர சொல்றேன் மேடம்.
மேடம் வர சொன்னீங்களா? நான் ஒரு gift தர, அத வெற்றி சார் கிட்ட கொடுத்துட்றீங்களா? கொடுத்துறேன் மேடம். ஓகே. கொடுத்துருங்க. சரிங்க மேடம், வர மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஹே, வாடி. கங்கிராச்சுலேஷன்ஸ். ஹே மச்சி, என்னடி உன் ஃப்ரெண்ட் அசத்திட்டாரு, ஒரே நாள்ல உன்னை இந்த சீட்ல உட்கார வச்சிட்டாரு. எப்படி இருந்த நீ, இப்படி ஆயிட்ட? என்ன காமெடியா? அப்படி எல்லாம் இல்ல. ஆமா, அவரை பத்தி என்ன நினைக்கிற? அவரு ரொம்ப நல்ல மனுஷன். அதான் தெரியுதே. சரி, அந்த நல்ல மனுஷனுக்கு என்னதான் கொடுக்க போற? அவருக்கு என்னையே கொடுக்க போற. என்னடி சொல்ற? அவரோட முகத்தை கூட நீ பார்த்ததே இல்ல, எப்படிடி? எவ்வளவோ முகம் தெரிஞ்சவங்க எந்த உதவியும் செய்யாத போது எனக்காக உதவி செஞ்சாரே வெற்றி. அவருக்காக என்னையே குடுக்கறதுல தப்பு இல்லன்னு தோணுது. நமக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சா நாம அவங்களுக்கு இன்னொரு உதவி செய்யறது சரி, அத விட்டுட்டு நீ காதல் கல்யாணங்கிற அளவுக்கு போற, இது உனக்கே ஓவரா தெரியல? ஹே, கோச்சுக்காதடி. சரி, நீ ஒன்னு செய், நேரா போ, அவரை பாரு. அவர் உனக்கு பிடிச்சிருந்தா உன் காதல சொல்லு, பிடிக்கலையா அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துரு. லூசாடி நீ. நீ சொன்ன மாதிரி செஞ்சா அதுக்கு பேரு பிசினஸ். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உள்ளத்துல இருந்து வருதே, அதுக்கு பேர் தான் காதல். உருவத்தை பார்த்து இல்ல, அப்படி வந்தா அதுக்கு பேரே வேற. சரி சரி, நீ சொல்றதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமானு தெரியல, பட் எனிவே ஆல் தி பெஸ்ட். நான் வரேன்டி, ரிலாக்ஸ். சார் சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி. கீதா மேடம் இந்த கிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சாங்க. கிஃப்டா? என்ன? அதை நீங்க கீதா மேடம் தான் சார் கேட்கணும். இந்தாங்க. சரிங்க, சரி நான் வரேங்க. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். கூட கூட்டத்தை பார்த்து நாடே பயந்துருச்சுல, சக்சஸ் பண்ணிட்டாங்கல்ல. மாப்ள, என்னது கிஃப்ட் மாதிரி தெரியுது? ஆமா மாமா, ஆரால் இன்சூரன்ஸ்ல கீதா கொடுத்து அம்ச்சது. மாப்ள, நான் வேணா பிரிச்சு பாக்கட்டா? பாருங்க மாமா. பேக்கிங்கே இவ்வளவு சூப்பரா இருக்கு, பிரசன்டேஷன் என்னவா இருக்கும்? மாப்ள, என்னையா கோல்டு வாட்ச் மாதிரி இருக்கு, அதுவும் லேடிஸ் வாட்சா இருக்கு, என்ன மாப்ள, லவ்வா? ஆமா மாமா, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, நாளைக்கு தான் மீட் பண்ண போறேன். அப்படியா மாப்ள, உங்களுக்கு சாப்பிட பிடிக்காது, தூங்க பிடிக்காது, ஆம்பளையல் பார்த்தாலே எரிச்சலா இருக்கும், அந்த மாதிரி உங்க பாடியில் ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா? இல்ல மாமா. இருந்தாலும் சொல்ல மாட்டீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும் மாப்ள, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் லவ்வரை பார்க்க போறீங்க, இந்த பஸ் ட்ரெயின் மாதிரி லேட்டா வரும் லேட்டா போகும் நினைச்சிடாதீங்க, கரெக்டான நேரத்துக்கு போகணும். ஓகேவா? சரிங்க மாமா. என்ன கீதா,
நாளை ஏதோ தரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏதோ கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க. சரிங்க, எங்க மீட் பண்ணலாம்? நாளைக்கு ஷார்ப் 5 மணிக்கு. மாப்ள மெரினா பீச்சுக்கு போங்க, தனியா உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கலாம். நாளைக்கு ஷார்ப் 5 மணிக்கு டின்னர்ல இருக்க பிரெஞ்ச் பார்க்ல மீட் பண்ணலாம். ஐயோ, அங்க கூட்டமா இருப்பாங்க. என்ன ஆனாலும் சரி, நாங்க வந்தா நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதான் மாப்ள மாப்ள, நாளை நம்ம படத்துல வர மாதிரி பிரெஞ்ச் பார்க்ல இருந்து நீங்க ஒரு பாட்டை பாடுங்க, அந்த புள்ள அந்த செக்ஷன்ல இருந்து ஒரு பாட்டை பாடும், ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கு. ஆமா, சொல்றீங்களா? என்னயா, நீங்க வாங்க, நான் கண்டுபிடிச்சிருவேன், மீட் பண்ணலாம். என்னயா போங்க மாப்ள. நாளைக்கு அந்த புள்ளைய எத்தனை மணிக்கு மீட் பண்ண போறீங்க? 5 மணிக்கு மாமா. சீக்கிரமாவே போயிருங்க. என்னைய கேட்டா நீ இப்பவே போய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்ல படுத்துக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் மாப்ள. அப்புறம் உங்க கல்யாணம் யார் தலைமையில நடக்க போகுது தெரியுமா? ஏன், விஐபி யாராவது கூட போறீங்களா? என்னைய கூட ஒரு விஐபி இந்த ஊர்ல இருக்கானா என்ன? ஒத்தாளா 1 கோடி செலவழிச்சு 1 வாரம் விழா கோலம் எப்படி? சைதாப்பேட்டை பிரிட்ஜ் கிராஸ் பண்ணிட்டேன், இன்னும் 5 மினிட்ஸ் வந்துடுவேன். ஆமாம், நீங்கள் எங்கே இருக்கீங்க? நானும் வள்ளுவர் கோட்டம் தாண்டிட்டேன், இன்னும் 10 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவேன். கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க. ஓகேங்க. என்னை எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன்னு சொன்னார்ல, அவர் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நானே அவரை கண்டுபிடிச்சிடுறேன். ஹலோ சார், நான் மேஸ்திரி பேசுறேன் சார். எங்க சார் இருக்கீங்க? நான் வெளியே இருக்கேன், என்ன விஷயம் சொல்லுங்க. சைட்ல எம்டி தவறி விழுந்துட்டாரு சார், உடனே வாங்க சார். சரி, நான் வரேன். விளையாட்டு வீரன் என்ற முறையில் ஒவ்வொரு இந்தியனும் ஆரோக்கியத்துடன் இருப்பதை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன்.
புகையிலை ஆரோக்கியத்திற்கும் உடல் நலத்திற்கும் தீங்கிழைக்கிறது. எந்த வகையான புகையிலையும் கேடு மற்றும் மரணம் விளைவிக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் புகையிலையிலிருந்து விலகி நில்லுங்கள். நான் செய்கிறேன், நீங்களும் செய்ய வேண்டும். புகையிலைக்கு எதிராக நாம் சுவரை எழுப்புவோம். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். டேப்லெட்லாம் சாப்பிட்டீங்களா? ப்ரெஷர்லாம் நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. பார்த்து உங்களை யார் சார் பில்டிங் மேலெலாம் ஏற சொன்னது? இப்போ பார்த்தீங்களா, பெயின் அதிகமாக இருக்குது டாக்டர். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்தீங்களா எல்லாம் சரியாக போயிடும். ஐயாவை பார்த்துக்க. சரிங்க. ஏங்க கொஞ்சம் எந்திரிங்க, இந்த காப்பி சாப்பிடுங்க. வேண்டாமா. கொஞ்சமாவது குடிங்க, அப்பதான் டயர்னஸ் போகும். நான் அப்புறமா சாப்பிடுறேமா. இப்போ சொல்றதே கேட்க மாட்டார் சார். என்னாச்சு சார்? என்னப்பா வெற்றி, நீ எங்கப்பா போன? உன்னை நம்பி எவ்வளவு பெரிய வேலையை ஒப்படைச்சிருக்க, நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கியப்பா. சார் ஃப்ரெண்டை பார்க்க வெளியே போயிருந்தேன். சரி அது இருக்கட்டும், நம்ம வேளச்சேரி சைட்டோட பிளான் சிஎம்டிஏவுக்கு அப்ரூவ்டு அனுப்பணும்ல, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கப்பா. ஏன் சார்? செட்பேக் பேசேஜ கம்மியாக விட்டுருக்காங்களாம். இந்த ஆர்கிட்டுக்கு ஏன் இப்படி பண்ணிட்டாரு தெரியலையே சார். சரி நாளைக்கு ஏர்லியரா அந்த ஆர்கிட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு, அந்த பிளானை உடனடியாக கரெக்ஷன் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். சரியா? நீ போய் அந்த வேலையை பாருப்பா. வரேன் சார். அம்மா அம்மாவை கூப்பிடுப்பா. கீதா நேத்து பார்க்க போனியே, என்னாச்சு பாத்தியா? என்ன சொன்னாரு? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஆனா அவர் வரவே இல்ல. நீ போன் பண்ண வேண்டிதானே? நான் போன் பண்ணி சைதாப்பேட் பிரிட்ஜ தாண்டிட்டு தான் சொன்னாரு. நான் திரும்ப திரும்ப போன் பண்ண, பட் அவர் ரெஸ்பான்ஸே பண்ணலடி. சரி இப்ப கால் பண்ண. நீ பண்றியா இல்ல நான் பண்ணவா? சரி இரு. சூர்யா சார், உன்னை நம்பிதான் பொறுப்பான வேலையை ஒப்படைச்சிருக்கேன். நீ ஏன் பேச சரியா வரல சார்? அதனால எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? என் மேல எந்த தப்பும் இல்ல சார், லேண்ட் ஓனர் தான் விட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. கால் போதா? ரிங் போயிட்டு இருக்கு. சரி சரி ரிங் போகுது. ஏ கட் பண்றாருடி. ஏன் கட் பண்றாரு தெரியலடி. அவங்க 1000 சொல்லுவாங்கப்பா, நம்ம வேலையை நாம தான கரெக்டா பண்ணணும். சரி சார் நான் பாத்துக்கிறேன் சார். வெற்றி ஒன்னு பேசு இல்லனா கட் பண்ணு, டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுல்ல. சாரி சார். அப்புறம் அந்த 4th ஃப்ளோர்ல ரங்கநாதன் ஒருத்தர் ஈஸ்ட் ஃபேஸ் கேட்டார்ல, அது என்னன்னு கொஞ்சம் பாத்துருப்பா. ஓகே சார். ஹே வெற்றி கால் யூ லேட்டர்னு டெக்ஸ்ட் பண்ணிருக்காரு. அப்படியே அனுப்பியிருக்காரு. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். ம்
ஹலோ சாரி 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 ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி கீதா. என்னங்க நீ தங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்த தெரியுமா? ஏன் நீங்க வரல? தப்பா நினைச்சுக்கி கீதா, அன்னைக்கு எங்க எம்டிக்கு சைட்ல அடிபட்டுச்சு, அதனால அவரை பார்க்க போயிட்டேன், அதான் வர முடியல. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, பிளீஸ். அச்சிச்சோ, என்னாச்சு? இப்ப பரவாயில்லைங்களா? அவருக்கு பரவாயில்லைங்க, என்னாலதான் உங்களை பார்க்க முடியல, சாரிங்க. இட்ஸ் ஓகேங்க, உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட நிறைய பேசணும்னு எவ்வளோ ஆசையா இருந்தேன் தெரியுமா? உங்களை பார்க்காததுனால நேத்து நைட் நான் தூங்கவே இல்லைங்க. வெற்றி, உங்களை மீட் பண்ணாதது எனக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்குங்க. நான் மட்டும் தூங்கினேன் நினைக்கிறீங்களா? எனக்கும் உங்களை பார்க்கணும், பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க. நாளைக்கு கண்டிப்பா மீட் பண்ணலாம், சரிங்களா? எங்கங்க? நாளைக்கு மதியானம் 3 மணிக்கு கோல்டன் பீச் வந்துருங்க, ஓகே? சரி, போன் வச்சிடுறேன். சரிங்க, ஓகே. கீதா, மாமா கால்ல கால் பண்ணாருமா, விஜய் ஊர்ல இருந்து வந்திருக்கானா? ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துருமா? என்னமா யோசிக்கிற? வரேம்மா. தெரியுமா? மத்திய அரசு அறிவிப்பு வச்சுட்டாங்களா? கருப்பு பணத்துக்கு ஆப்பு. ஹலோ, கிளம்பிட்டீங்களா? நானும் கிளம்பிட்டேன். எங்க வரணும்னு சொல்றீங்களா? அதான் நேத்தே சொன்னேன்ங்க, கோல்டன் பீச் வந்துருங்க, நம்ம அங்கேயே மீட் பண்ணலாம்னு. நான் அங்க வந்தேன், சரிங்களா? சரிங்க, இதேதான் போன வாட்டியும் சொன்னீங்க, இந்த வாட்டியாவது கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. கன்ஃபார்மா வந்துருவேன். சரிங்க அண்ணே, நம்ம குண அடிச்சாங்க நிக்கிறானே. அடிச்சு தூக்குடா. ஏய் வாங்கடா. Thank you.
எதுக்கு சார் வண்டி சார் எடுக்கிறீங்க? கவுன்சிலர் ரச்ச இல்ல, அதுக்கு தான் உன்ன அரெஸ்ட் பண்றோம். ஏற வண்டியில ஏட்டையா, வண்டியில ஏத்த. ஏய் ஏறா வண்டி, ஏறு வண்டியா, பைக் எடுத்து ஸ்டேஷன் வந்துரு. சரியா இல்ல வழிமுறைச்சு கவுன்சிலர் எப்படி இருக்காரு சார்? அவரை ஜிஹெச்ல அட்மிட் பண்ணியாச்சு சார். இவனை ரிமாண்ட்ல வை. ஓகே சார், போடா. ஏய் சார் போடா. சார் போடா. தம்பி, உன் பேர் என்னப்பா? வெற்றி சார். அப்பா பேரு? சண்முகம். வீட்டு அட்ரஸ் சொல்லுப்பா. நம்பர் 3 இந்திரா நகர். நம்பர் 3 இந்திரா நகர், 1வது தெரு. அடையார் சார். அடையார். ஹலோ. ஏய் செல்ல கூடா சார், ரொம்ப முக்கியமான கால் சார். ஹலோ ஏய், நீ யாருக்கு ஃபோன் பண்ணுன்னு எனக்கு தெரியும், உட்கார. ஏடையா, போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி உள்ளவே. ம், நான் அப்பவே டவுட் பட்டேன். ம், This number is currently switched off. Please try again later. இவன் எப்பயுமே இப்படிதான், எங்க வந்தாலும் எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பான். இதோ நம்ம கீதாவே வந்துட்டாளே.
நல்ல நல்லா பாருங்க, இதோ வந்துடுறேன். ஆ சரிம்மா. எல்லாரும் வெயிட் பண்றாங்கல்ல, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாமா. அம்மா கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம்மா. என்னம்மா சொல்ற? ப்ளீஸ்மா சொன்னா புரிஞ்சுக்கோ. நமக்கு இருக்கிற ஒரே ஆதரவு உங்க மாமா மட்டும்தான்மா. அம்மா உனக்கு நல்லதானமா செய்வேன். கிளம்பி வாமா. செல்லும் இல்ல வாமா. வர்ற 15ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்குமா, அன்னைக்கே வச்சுக்கலாமா? நீங்க சொன்ன சரிதானே. சரிமா. கல்யாண பொண்ணே வந்துருச்சு, அப்ப தட்ட மாத்திருவோம். சந்தோஷமா மாத்திக்குவோம். வாங்க. ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். நல்லா பாத்துக்கிட என் மருமகளே. ஏங்க இந்தாங்க தண்ணி. ஏமா செல்வி, தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்திருக்க? சுகர் டேப்லெட் எங்க? மறந்துட்டுங்க, அதை எடுத்துட்டு வரேன். ஒரு வேலை சொன்னா ஒழுங்கா செய்யறது கிடையாது, சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஐயா வணக்கம். ஐயா தம்பி, உன் பேர் என்னப்பா? வெற்றி. உங்களை எதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்கான்னு தெரியுமா? உங்களை போலீஸ் யாராவது அடிச்சாங்களா? இல்ல சார். துன்புறுத்துறாங்களா? மெடிக்கல் செக்அப் எதுவும் பண்ணாங்களா? ஆமா சார். உங்களை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்கிறேன். போங்க. செல்வி எங்க டேப்லெட் என்னாச்சு? இந்தாங்க. ஏன் கோவப்படுறீங்க? கண்கள் ரெண்டும் கண்ணீர் விட்டது. அந்த கண்ணீரோ கண்ணம் சுட்டது. விட்டது அந்த கண்ணீரே நோக்கன்னம் சுட்டது. காதல் ஒரு எப்போதும் அழகான கண்ணாடி, யாரும் வந்து நின்றால் முகம் காட்டும் முன்னாடி. உடைந்தது என்னாடி இவன் கொண்ட காதல் வீணோடி. கண்கள் ரெண்டும் கண்ணீர் விட்டது. அந்த கண்ணீரே நோக்கன்னம் சுட்டது.
மச்சி, நேத்து போனியே, என்னடியாச்சு? அவர் வரவே இல்லப்பா. போன் பண்ண ஹலோன்னு ஒரு வார்த்தை கேட்டுச்சு, அப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப என்னதாண்டி பண்ணலான்னு இருக்க? அதான்ப்பா, ஒண்ணுமே புரியல. மாமா வீட்டுல இருந்து நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. மச்சி, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு மேரேஜுங்கிறது பெரிய விஷயம்டி. உன்னை தேடி ஒரு நல்ல லைஃப் வருதுன்னா அதை ஏண்டி மிஸ் பண்ற? என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு மாடி நீ இப்படி பேசுற? மச்சி, எனக்கு என்னமோ நீ உங்க அம்மா பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லதுன்னு தோணுதுடி. யோசிச்சு முடிவிடுடி, நான் வரேன்டி. என்ன இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா கீதா? ஏன் இப்படி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க? பிரியா போன் பண்ணா, இன்னும் நீ ஆபீஸ்ல யாருக்கும் இன்விடேஷன் கொடுக்கலையாமே. நாளைக்கு கல்யாணத்தை வச்சு இன்னும் இன்விடேஷன் கொடுக்காம இருந்தா எப்படி? போ, போய் கிளம்பி முதல்ல ஆபீஸ்ல இன்விடேஷன் கொடுத்துட்டு வா. இந்த போன பிடி, வீட்டுல வேற நிறைய வேலை இருக்கு. ஆம்பளை இல்லாத வீடு, நான் மட்டுமே ஒருத்தி எவ்வளவுதான் கஷ்டப்படுறது. பொண்ணும் இவ அந்த ப்ராசஸ் எவ்வளவு நாளாயி சரி பண்ணுங்க. எனக்கு கல்யாணம், கண்டிப்பா வந்துருங்க எல்லாரும். ஓகே தீபா, கண்டிப்பா வந்துருங்க. வரணும் சரியா? இந்தாங்க. ஓகே ராதா, கண்டிப்பா ஃபேமிலியோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துறேன் மேடம். கிருஷ்ணமூர்த்தி அண்ணா, எனக்கு கல்யாணம், கண்டிப்பா ஃபேமிலியோட வரணும். குழந்தைகளை சேர்த்து கூட்டி வந்தற மேடம். வெற்றி சார் வர்க் பண்ற இடம் உங்களுக்கு தெரியுமா? ஓ தெரியும் மேடம். அவரையும் இன்வைட் பண்ணனும். நீங்க கூட கொஞ்சம் வரீங்களா? வரேன் மேடம். உங்க கூட வரமையா? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? வெற்றி சார பாக்கணும் சார். முட்டா பேர, உனக்கு மணல் ஜெல்லி வேணும்னா என்கிட்ட கேட்டுதானே இதான் முடிவு கேட்கணுமா? அதெல்லாம் இல்ல சார், பர்சனலா பாக்கலாம்னு வந்தேன். வேலை செய்யற சைட்டுக்கு போய் வெற்றி சார கேட்டோம், அவர் இங்க வரல. அடையார் சைட்ல இருப்பாரு, அங்க போய் கேளுன்னு சொன்னாங்க, அதான் வந்தோம். இங்கேயும் வரல, அங்கேயும் வரலங்க, வேற எங்க போயிருப்பா? அது உங்களுக்கு தானே சார் தெரியும். சார் அர்ஜென்டா பாக்கணும் சார். எங்க சார் பாக்கலாம்? ஏய், அவர் வீட்டுக்கு போனா பாக்கலாம்டா. வீடு எங்க சார்? ஏய் இங்க பாரு, நேரே போறேன்டா. பீச்சாங்காய் பக்கம் போன உடனே ஒரு பெரிய பாறை, அது அடியில போன போத்துக்கோ கேக்கியா. அங்க ஒரு பெரிய தெப்பகுளம் இருக்கும், அந்த தெப்பகுளத்தை ஒரு சுத்தி சுத்தி வந்தா சோத்துக்கு பக்கம் ஒரு தண்ணி டேங்கு, அது பக்கத்துல ஒரு வெப்பமரம், அதுல இருந்து ரெண்டாவது வீடு. சுருக்கமா சொன்னா அடையாறுல இந்திரா நகர்டா. அடையாறுல இந்திரா நகர், அத அப்பயே சொல்லிருக்கலாமே சார். நன்றி சார், வரேன் சார். இது யாருன்னு சொல்லியே? அது உனக்கு தேவையில்லாத வேலை, உன் வேலை என்ன அதப்பாரு. என்ன திருப்பி இப்படி கோபப்படுதான்? தம்பி, ஜாமல தான் வெளில வந்திருக்கீங்க. தினமும் காலையில 10 மணிக்கு இங்க வந்து சைன் பண்ணும், புரிஞ்சுதா? ஓகே சார். சார், செல்போன சாவியும் கொடுங்க சார். ஏட்டையா, அந்த செல்போன சாவியும் கொடுங்க. இந்தாங்க. தேங்க் யூ சார். சரிங்க, வாங்க சார். இந்த வீடு தான் மேடம். போலாங்களா? வாங்க. காலிங் விளையாடிக்கிட்டு யார் நீங்க, என்ன வேணும்? வெற்றி வீட்டு தானே சார்? ஆமா. நீங்க? நாங்க இன்சூரன்ஸ்ல இருந்து வரோம் சார். இன்சூரன்ஸ்? ஐயோ, இன்சூரன்ஸ்னாலே எனக்கு பிடிக்காது. ஆனா இப்ப இன்சூரன்ஸ்னாலே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சொல்லுங்க. வீட்டுக்கு போட்டுருவோம், ஊர்ல இருக்க ஆட்டுக்கு மாட்டுக்கு போட்டுருவோம், பொண்டாட்டிக்கு போட்டுருவோம்,
போறக்க போற குழந்தைக்கு போட்டுருவோம், ஹெல்த்துக்கு போட்டுருவோம். சொல்லுங்க எதுக்கு போடணுமோ சொல்லுங்க, போட்டுருவோம். உங்க மண்டைக்கு எது போடுவீங்க? மண்டைக்கா என்ன போடுவோம், என்னதான் போடுவோம்? ஏமா இந்த மாதிரி விவகாரமான ஆளை கூட்டு போனா இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல, கதவை தட்டி கேட்டா பிச்சை கூட போட மாட்டாங்க. சார் நான் இன்சூரன்ஸ் கீதா சார். கீதா? ஆமா சார். இன்சூரன்ஸ் கீதா நீங்க தானே? என்னங்க நீங்க முதலே செல்ல வேணாமா? இப்ப சொல்றீங்க பாத்தல நினைக்கிறீங்க, பாக்க அட பாக்கய்யா. வாங்க வாங்க உட்காருங்க. உன்னைய பார்த்ததுல எனக்கு பயங்கரமான சந்தோஷமா. இந்த வெற்றி பைய எப்ப பார்த்தாலும் கீதா கீதான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். தூக்கத்துல கூட கீதான்னு உணங்குறானான்னு காதை வச்சு கூட கேட்டிருக்கேன். இன்னொரு விஷயம், ஒரு மக்க மனுஷனை கால கையில மிதிச்சா அம்மா அப்பா தானே கத்துவாங்க. ஆமா. ஆனா இந்த வெற்றி பைய எது நடந்தாலும் கீதா கீதான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த புள்ளைய பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்காங்க பாத்துக்கங்க. சரிம்மா இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அவரை பாக்கணும். எங்க இருக்காரு? அவரா மேல இருக்காரு. ஓகே இருமா. மேல இருந்தாரு, இருப்பாரு. இப்போ எங்க இருக்காரு? இப்ப எங்க இருக்காரு சார்? இப்பயா உள்ள இருக்காரு. எனக்கு கல்யாணம் சார், வெற்றி சார் கிட்ட இந்த இன்விடேஷன் கொடுத்துருங்க. யாருக்கு மேரேஜ் சொல்றமா? எனக்கு சார். இது இந்த மேரேஜ் கன்ஃபார்ம் ஆமா? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். வெற்றி சார் கிட்ட கொடுத்துருங்க சார், நாங்க வரோம். வரலையா கிருஷ்ணமூர்த்தி? இல்ல மேடம், வேணும். இந்த கலெக்ஷன் இருக்கு, இப்படியே போய் வாங்கிட்டு வர மேடம். மேடம் அந்த பேக் கொஞ்சம் எடுங்களேன். பேக்கா? நீங்க கிளம்பி சார். வண்டியில பெட்ரோல் தீந்து போச்சு, கொஞ்சம் வர பங்க டிராப் பண்ணிருக்கேன், ப்ளீஸ். பின்னாடி ஆள் இருக்காங்கப்பா, கேட்டு சொல்லுங்க ப்ளீஸ். மேடம் பெட்ரோல் பங்க் வரைக்கும் போகணுமா? விட்டுலாமா? சரிங்க ஏத்திக்கோங்க. ஆ வாங்க சார். ஏண்டா மாப்பிள்ள,
எப்படா வந்த, எப்படா இருக்க? சரி, எங்கடா இப்ப அவசரமா கிளம்பிக்கிட்டு இருக்க? கீதாவை பார்க்க கிளம்பிட்டு இருக்கேன் மாமா. இன்னைக்கு என் மனசுல இருக்கதெல்லாம் அவகிட்ட சொல்ல போறேன். இல்ல மாப்பிள்ள, அவளே உன்னை பார்க்க வந்தா தெரியுமா? என்னமாமா சொல்ற? கீதா வந்தாளா? என்ன சொன்னா? என்ன பத்தி கேட்டாளா? ஆமா மாப்பிள்ள, கொஞ்ச நேரம் பேசிட்டு போனா அவ உனக்குன்னே பிறந்த மாதிரி ரொம்ப அழகா இருந்தா மாப்பிள்ள. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இத உங்ககிட்ட கொடுக்க சொன்ன மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள செய்யறது, இப்படி ஆயிடுச்சே. உன்னோட எத்தனை நாள் கனவு உனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கும் போது மாப்பிள்ள 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 எதுக்கு எப்ப கலங்குற? இங்க பாரு, எனக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கியா? இப்பயும் ஒன்னு கெட்டு போல. வா கீதா, பார்த்து உன் காதல சொல்லு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா மாப்பிள்ள போலாம். வேணாம் மாமா. எனக்கு தான் அப்பா அம்மானு யாரு கூட வாழை கொடுத்து வைக்கல. அந்த பொண்ணா சந்தோஷமா இருக்கட்டும். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? காதலிக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி சொல்லிட்டாயின்னு வச்சுக்க, காதல்ல எந்த உசுரும் போகாதியா? எந்த ஒரு உண்மையான காதலனும் தன் காதலி நல்லா இருக்குன்னு நினைப்பான், அவ கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டான். அப்படி நினைக்கிறவன் மனுஷனே இல்ல, மனித மிருகம். மாப்பிள்ள, அவ கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா போகணும். ஒரு நல்ல கிஃப்டா வாங்கி அவ கையில கொடுத்துட்டு மனசார வாழ்த்திட்டு வந்துறியா? உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும், நல்லதுதான் நடக்கும். அந்த பொண்ணா சந்தோஷமா இருக்கட்டும். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? காதலிக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி சொல்லிட்டாயின்னு வச்சுக்க, காதல்ல எந்த உசுரும் போகாதியா? எந்த ஒரு உண்மையான காதலனும் தன் காதலி நல்லா இருக்குன்னு நினைப்பான், அவ கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டான். அப்படி நினைக்கிறவன் மனுஷனே இல்ல, மனித மிருகம். மாப்பிள்ள, அவ கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா போகணும். ஒரு நல்ல கிஃப்டா வாங்கி அவ கையில கொடுத்துட்டு மனசார வாழ்த்திட்டு வந்துறியா? உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும், நல்லதுதான் நடக்கும்.
wish you a happy married life. நீங்க தான் வெற்றியா? ஆமாங்க. எங்க போயிருந்தீங்க? உங்க போன் கால்க்காக பீச்சில் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்த தெரியுமா? கீதா, நான் ஒரு சின்ன ப்ராப்ளத்தை மாட்டிட்டேங்க, அதான் அன்னைக்கு வர முடியல. வெற்றி, ஒரே வார்த்தை நீங்க எனக்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாமே. எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்காக நான் காத்துட்டு இருந்திருப்பேன். நான் என்ன சொன்னேன்ல, ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், அதான் உங்களை கான்டாக்ட் பண்ண முடியல. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஆ சொல்லுங்க. அந்த மேடையில கல்யாணம் பண்ண நினைக்கிறாங்கல்ல, ஆமா, அந்த அக்கா அந்த கிஃப்ட் கொடுத்துறீங்களா? கொடுத்துறேன் அங்கிள். ஓகேமா, தேங்க் யூ. மாப்பிள்ளைய அந்த பிள்ளை கிட்ட கிஃப்ட் கொடுக்க சொன்னமே, ஒருவேளை கொடுத்தானா கொடுக்கலையா அவனை விட நம்மளுக்கு தான் ஒரே டென்ஷனா இருக்கு. என்ன கசாத்தாவா? மூட்டை பூச்சி மருந்து. குட் காலேஜ் கேர்ள்ஸ், என்னத்த பண்றதுன்னே தெரியல, ஒரே டென்ஷன். ஓ மாட்டின்னு ஆரம்பிச்சுட்டாங்க. ஏண்டா இந்த லவ்ல மாட்டின்னு படுற நரக வேதனை, காலம் இருக்கு நீ செஞ்சி காட்டு சாதனை. ஏண்டா ஏண்டா இந்த லவ்ல மாட்டின்னு படுற நரக வேதனை, கண்ணில்லாத காதல் கவர்மெண்ட் வேலையா, கண்டுக்காம விட்டுட்டு வாழிடா நீ ஜாலியா. ஏண்டா ஏண்டா இந்த லவ்ல மாட்டின்னு படுற நரக வேதனை. ஒரு பூரா உங்க காதலை பத்தி பேச்சு, உண்மையான லவ் தசை மாறி போச்சு. ஒரு பூரா உங்க காதலை பத்தி பேச்சு, உண்மையான லவ் தசை மாறி போச்சு. காதல் தோல்வி என்பது ஆண்களுக்கு வாடிக்கை, காதல் தோல்வி என்பது ஆண்களுக்கு வாடிக்கை. கண்ணு ரெண்ட கட்டிட்டு காட்டுறாலே வேடிக்கை. ஏண்டா கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சுப்பானா? ஏண்டா இந்த லவ்ல மாட்டின்னு படுற நரக வேதனை. ஐபோன போல இருந்தா என் கையில, அப்ப கூட அவள நான் டச் பண்ணல. ஐபோன போல இருந்தா என் கையில, அப்ப கூட அவள நான் டச் பண்ணல. மாமங்காரம் வந்ததும் மறந்து விட்ட என்ன, மாமங்காரம் மறந்து விட்ட என்ன, மண்ணுக்குள்ள போற வரைக்கும் மறக்க மாட்டேன். ஏண்டா ஏண்டா இந்த லவ்ல மாட்டின்னு படுற நரக வேதனை, காலம் இருக்கு நீ செஞ்சு காட்டு சாதனை. ஏண்டா ஏண்டா இந்த லவ்ல மாட்டின்னு படுற நரக வேதனை, கண்ணில்லாத காதல் கவர்மெண்ட் வேலையா,
கண்டு காம விட்டுட்டு வாழடா நீ ஜாலியா ஏண்டா ஏண்டா இந்த லவ்வுல மாட்டின் படுற நரக வேதனை காலம் இருக்கு நீ செஞ்சு காட்டு சாதனை ஏண்டா இந்த லவ்வுல மாட்டின் படுற நரக வேதனை அவர் காலையில கல்யாணத்துக்கு வர சொல்லி இருக்காரு. அக்கா ஒரு அங்கிள் உங்ககிட்ட இந்த கிஃப்ட் கொடுக்க சொன்னாங்க. ஏய் வாடி. அக்கா உங்களுக்கு யாரும் ஃபோன் பண்றாங்க அக்கா. ஹலோ, அடையார் போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ பேசுறேன். உங்களுக்கு வெச்சே தெரியுங்களா? தெரியும் சார். அவருக்கு நீங்க என்ன வேணும்? போயிட்டு அவருக்கு பிரஷர் நார்மலா தான் இருக்கு. சார், மாப்பிள்ள வெற்றிக்கு எப்படி சார் இருக்கு? இட் இஸ் ஹெட் இன்ஜுரி. சிடி ஸ்கேன் எடுத்தப்புறம் தான் தெரியும். சோ ஆல்ரெடி சிடி ஸ்கேன் எடுத்தாச்சு. ஓஹோ, பேஷண்ட் அப்சர்வேஷன் இருக்காரு, நாளை காலையில பாத்துக்கலாம். ஓகே சார். சார், நீங்க இன்னும் பில் பே பண்ணல. சோ கேஷ் கவுண்டர்ல பில் பே பண்ணிடுங்க. கண்டிப்பா பே பண்ணிரேன் மேடம். ஓகே. அப்புறம் மேடம், வெற்றி சார் எங்க இருக்காரு? உள்ள ஐசியூல.
டாக்டர் ரவுண்ட்ஸ் வர நேரம் ஆச்சுமா, பேஷண்ட பாத்துட்டீங்களே, கிளம்புங்க. அலைபேசியிலே அமைஞ்ச இந்த காதலுக்கு என்னோட வாழ்த்துக்கள். படுற நரக வேதனை கண்ணில்லாத காதல் கவர்மெண்ட் வேலையா, கண்டுக்காம விட்டுட்டு வாழிடாணி ஜாலியா. ஏண்டா ஏண்டா இந்த லவ்வுல மாட்டின்னு படுற நரக வேதனை. ஏண்டா இந்த லவ்வுல மாட்டின்னு படுற நரக வேதனை.